Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa ashhadu anna Muhammadan 'abduhu wa rasuluhu ma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் நேர்ச்சை தொடர்பான சில செய்திகளை சட்டங்களை நம்ம அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக நாம் நேர்ச்சை செய்யும் பொழுது மார்க்கம் தடுத்திருக்கிற காரியங்களையோ அல்லது அனுமதித்திருக்கிற காரியங்களை எல்லை மீறியோ செய்வதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அது நேர்ச்சையில் சேராது. அந்த நேர்ச்சியை நம்ம நிறைவேற்ற வேண்டிய தேவை இல்லை என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முதியவரை பார்க்கிறார்கள். ஒரு வயசான ஒருவர், அவர் இரண்டு மகன்களுடைய தோளில் கை போட்டு நடக்க முடியாமல் நடந்து கொண்டு அவர் நடத்தப்பட்டு வருகிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, மாஹாதா மாபாலுஹாதா, இவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் நடக்க முடியாமல் உங்கள் தோளில் கை போட்டு நடந்து வருகிறாரு என்று கேட்குறாங்க. அப்போ மக்கள்லாம் சொன்னாங்க, நதர எம்சிய, இவர் நடந்தே போவது நேர்ச்சி பண்ணிட்டாரு, நடந்தே செல்வது என்று ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது நடந்தே போவதுன்னு நேர்ச்சி பண்ணிட்டார், அதனால் நேர்ச்சிக்காக தான் இப்படி செய்கிறாரு, நேர்ச்சி செஞ்சுட்டு முடியலை, முடியலண்டவுனை ரெண்டு பிள்ளைகள் துணையோடையாவது நம்ம என்ன செய்யணும், நேர்ச்சியை நிறைவேற்றணும்னு சொல்லி நடக்க முடியாமல் நடந்து போகிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ தஅதீபி ஹாதா நஃப்ஸஹு கனி லகனியுன், இவர் தன்னைத்தானே வேதனைப்படுத்தி கொள்வது அல்லாஹ்வுக்கு தேவையற்றது, இவர் தன்னைத்தானே கஷ்டப்படுத்தி கொள்வது அல்லாஹ் எப்படி விரும்புவான், இது அல்லாஹ்வுக்கு தேவையற்ற ஒரு காரியம், இதை செய்யக்கூடாதுங்கிறாங்க. அப்போ நேர்ச்சி தான் செஞ்சார், நான் நடந்து தான் ஹஜ்ஜிக்கு போவேன் என்று நேர்ச்சி, ஹஜ்ஜு ஓகே, ஹஜ்ஜு செய்வேன், நேர்ச்சி செய்ய வேண்டியதுதான், எந்த மாதிரி போவதற்கு வசதி இருக்கோ அந்த மாதிரி போய்க்க வேண்டியது. இவர் என்ன செய்கிறாரு, ஹஜ்ஜிக்கு போகிறத சேர்த்து நடந்தே போனால் நன்மை நிறைய நினைத்து கொண்டு, அப்படி இளைஞராக இருந்து செஞ்சால் கூட அது பிரச்சனை இல்லை. இவர் என்ன செய்கிறாருன்னா, முடியாத ஒரு ஆள், தள்ளாத வயசில் உள்ள ஆள், அடுத்தவருடைய தயவுல நடக்கிற ஒரு ஆளாக இருக்கார். இதை சொன்னோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா அதை தடுக்கிறாங்க, இது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு வா அமரஹு ஏற்கப, இவர் வாகனத்தில் ஏறி செல்லுமாறு அவருக்கு உத்தரவிடுகிறார்கள். அப்போ நம்ம ஒரு நேர்ச்சை செய்கிறோம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த கஷ்டங்களை நேர்ச்சைக்காக சுமக்க தேவையில்லை, வணக்கத்தை செய்யுங்க, அந்த கஷ்டத்தை சேர்த்து சுமக்கணுமா என்று கேட்டால் அது நேர்ச்சையில் வராது, நடந்தே போகிறதுங்கிற ஒரு வணக்கமா, ஹஜ்ஜி தான் வணக்கமே தவிர அது எந்த முறையில் நமக்கு முடிகிறதோ அந்த முறையில் செய்யலாம், நடந்து தான் போவது ஆரோக்கியத்துக்கு நல்லது, காசு இல்லை அப்படின்னு ஒருத்தர் ஏழு மணல் போகிறோம் அது வேறு விஷயம். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, அது என்னமோ பெரிய சிறப்பு மாதிரியும் அது மாதிரி செய்வது தான் நல்லதுங்கிற மாதிரியும் நல்லா விரும்புவாங்கிற மாதிரியும் நேர்ச்சை பண்ணுறாரு. இவருக்கு ஏழை தானா, அப்படி நேர்ச்சை பண்ணுறாரு, இவருக்கு நடந்து போவதற்கு ஏழு மாண்டா ஏழலை, ஏழாத காரணத்தினால்தான் பிறர் துணையோடு போகிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கண்டித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை புகாரியில் 1865வது ஹதீஸில் பார்க்குறோம். இதே மாதிரி வந்து உக்குபா பின் ஆமீர் அப்படிங்கிற சஹாபி சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரி, இது ஒரு ஆம்பளை விஷயம், வயசான ஒரு முதியவர், இது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயம், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், என்னுடைய சகோதரி நதரத் அன் தம்சியிலா பைத்தில்லா, அல்லாஹ்வுடைய ஆலய பைத்துள்ளா காபத்துல்லா, காபத்துல்லாவிற்கு நடந்தே பிரயாணம் போவது என்று நேர்ச்சி செய்துவிட்டார், உம்ராவுக்கோ ஹஜ்ஜிக்கோ அல்லது சும்மோ காபத்துல்லாவில் தொழுவுறதுக்கு ஏதோ ஒன்றுக்கு, காபத்துல்லாவிற்கு நடந்தே செல்வது என்று என்னுடைய சகோதரி நேர்ச்சி செய்து விட்டார், நேர்ச்சி செஞ்சுட்டு முடியலை, உடனே என்னை அனுப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் போய் ஃபத்வா கேட்டு சொல்கிறாங்க, என் சகோதரி நான் நடந்தே பைத்துல்லாவுக்கு போவதா நேர்ச்சி பண்ணிட்டேன், இப்படி போய் தான் ஆகணுமா, இதனுடைய மார்க்க சட்டம் என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு வாங்கன்னு இவர் அனுப்புகிறாங்க, சகோதரரை அண்ணனே தம்பியவோ ரசூல்லாட்டை அனுப்பி வைக்கிறாங்க. அவர் வந்து ரசூல்லாட்டை வந்து இப்படி எந்த சகோதரி நேர்ச்சி பண்ணிட்டாங்க என்ன செய்கிறது என்று கேட்கும் பொழுது, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லி தம்சி ஒல் தர்க்கப், அவர் நடந்தே போகட்டும், நடக்கட்டேன்
உள்ள தர்க்க வாகனத்தில் ஏறி கொள்ளட்டும், கொஞ்சம் நடக்கட்டேன், வாகனத்தில் ஏறி செல் நடக்க முடியும்னா நடக்கட்டும், அதோடு வாகனத்தில் ஏறி செல்லட்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ வாகனத்தில் நடக்கக்கூடிய தடுக்கலை இதில் இவங்களுக்கு ஏழுமா இருக்குது, ஏழும்னா நடந்து போங்க, இல்லைன்னு சொன்னால் வாகனத்தில் ஏறி போங்க, இல்லை ரெண்டும் கலந்து கூட செஞ்சுக்கிறோங்க, நடந்து தான் போகணும் என்று நேர்ச்சி செய்தால் கூட அது சிரமம், சிரமமாக இருக்க போய் தானே கேட்டு வச்சுட்றாங்க. சிரமமாக இருக்கிறனால தான் சகோதரர் அனுப்பி இப்படி செஞ்சிட்டேன்னா என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்கன்னா இப்படி தீர்ப்பளிக்கிறாங்க. இது 1866 ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நேர்ச்சை செய்யும் பொழுது ஒருத்தர் என்ன செய்கிறாரு, இரவு முழுதும் நின்று வணங்கவே நேர்ச்சை பண்ணுறாரு. இதுக்கு பேர் நேர்ச்சை கிடையாது. இரவு முழுதும் நின்று வணங்குறது மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்குதா? அப்படி வணங்கியவர்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்கிறாங்க. இரவு முழுசும் வணங்குறவளை கூப்பிட்டு எப்படி நீ வணங்கலாம், உன்னுடைய உடம்புக்கு செய்கிற கடமை இருக்குது, கண்ணுக்கு செய்கிற கடமை இருக்குது, கொஞ்ச நேரம் தூங்கு, கொஞ்ச நேரம் தொழுவு, இப்படி தான் நம்ம மார்க்கத்தில் இருக்கிறேன், அப்படி தானே இருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறதுனால நான் விடிய விடிய தொழுவேன் நேர்ச்சி பண்ணார்னு சொன்னால் விடிய விடிய இப்போ தொழுவக்கூடாது. எவ்வளோ தொழுவணும், எந்த அளவுக்கு ரசூலில் அனுமதிச்சிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும், தொழுது கொள்ளணும், அந்த நேர்ச்சியை முறித்ததாக ஆகாது. அல்லது என்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் நான் தர்மம் செய்ய போகிறேன் நேர்ச்சி பண்ணுறாரு, இது செய்யக்கூடாது. ஏன், தர்மத்துக்கு ரசூலில் அவர் எல்லை வகுத்துட்டாங்க. என்ன தான் நீ தர்மம் செஞ்சாலும் சரி மூன்றில் ஒரு பங்கு தான் கணக்கு, அதிகபட்சம் 3 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னு சொன்னால் 1 லட்சம் அளவுக்கு தான் என்ன செய்யணும், தான தர்மங்கள் செய்யணும். மீதி 2 லட்சத்தை புள்ள குட்டிகளுக்கு, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு, வாரிசுகளுக்கு விட்டுட்டு போகணும். எல்லாத்தையும் நீ என்ன செய்யக்கூடாது, நல்ல காரியம்ட்டு வாரி வழங்கிட்டு போகக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செஞ்சுருக்கும் பொழுது நேர்ச்சி செய்கிறான் ஒருத்தன், எனக்கு இந்த நோய் குணமாகிவிட்டால் என்னுடைய எல்லா சொத்தையும் நான் பள்ளிவாசலுக்கு எழுதி வைக்கிறேங்கிறான், இது செல்லாது, அது செய்ய தேவையில்லை. 3 அதிகபட்சம் அவன் செய்ய வேண்டியது அவ்வளோவே, மார்க்கம் அனுமதித்தது 3ல் 1 தான். இவர் சொல்லிட்டதுனால மார்க்கம் ஆகிறாது, மார்க்கத்தில் உள்ளதை தான் அவர் செய்யணுமே தவிர மார்க்கத்தை உண்டாக்கி செய்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. மார்க்கத்தில் உள்ளது என்ன, பொருளாதாரம் சம்பந்தமாக நீங்கள் என்ன செலவு செஞ்சாலும் சரி 1/3 தான், 1/3 அதிகம், அது கூட ஜாஸ்தின்ட்டாங்க, அது கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். 1/3 விட அதிகமாக நெஞ்சிடக்கூடாது, இருப்பதில் வாரி வழங்கக்கூடாது, பிள்ளை குட்டிகளுக்கு விட்டுட்டு போகணும். உன் பிள்ளை குட்டிகளை வந்து கையேந்தக்கூடியவர்களாக விட்டு செல்வதை விட அவங்கள தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வது சிறந்தது என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறாங்க. நேர்ச்சையில் இது ஒரு விஷயத்தை கவனித்து கொள்ளணும். அடுத்ததாக வந்து நம்முடைய பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு நம்ம அதிக கடன் பட்டிருக்கிறோம், அவங்களுக்கு அதிக கடமைப்பட்டிருக்கிறோம் தாய் தந்தையருக்காக வேண்டி. அவங்க இந்த உலகத்தில் ஏதாவது கடனுக்குன்னு வாங்கிட்டு மரணித்தா கூட நம்ம தான் அதை அடைக்கணும். பெற்றோர்கள் வந்து கடனாளியாக மரணித்து விட்டால் அவருடைய அமல்கள்லாம் வேற ஆளுக்கு போயிடும்ல, யார் கடன் கொடுத்தாரோ அவர் மறுமையில் பிடிப்பார், இவருடைய அமல்லாம் அவர் தலையில் போய் சேர்ந்துடும். அது மாதிரி அதுக்கு பிறகு கணக்கு தீரலன்னு சொன்னால் அவருடைய தீமையத்துக்கு இவர் தலையில் கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுரும். அப்படியான ஒரு விஷயம் கடன்கிறது. அப்போ உங்களுடைய தாய் தந்தையர்கள் கடனாளிகளாக மூத்தா போயிருந்தால் அதை அடைக்கிறீங்க, அதை தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க அடைக்கணும் என்று சொல்லி. ஆனால் இது இல்லாமல் நேர்ச்சி பண்ணியிருப்பாங்க, உங்கள் தாய் தந்தையர்கள் வந்து நான் இந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் என்று நேர்ச்சி பண்ணிட்டாங்க, அல்லது ஒரு 5 நோன்பு வைக்கிறேன் என்று நேர்ச்சி பண்ணிட்டாங்க, அல்லது ஏதோ ஒரு இபாதத்தை ஏதோ ஒரு வணக்கத்தை என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுக்குறேன், இப்படி ஏதோ ஒன்று நேர்ச்சி செஞ்சிட்டாங்க மார்க்கத்தில் உள்ளதை, அதை வந்து நிறைவேற்றாமல் மூத்தா போயிட்டாங்க உங்கள் தாயோ தந்தையோ. இப்போ பிள்ளைகளுக்கு என்ன கடமை தெரியுமா, அது தெரிஞ்சால் நீங்கள் அதை நிறைவேற்றணும். நிறைவேற்றினால் அவங்க நிறைவேற்றினது ஆயிரும், நிறைவேற்றலைன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஸ்டின் இருக்குது, ஏன்னா நேர்ச்சியை நிறைவேற்றாமல் நாளைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம் மறைஞ்சு போயிட்டாங்க. அப்போ அதுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான், அதை பற்றி என்ன செய்யணும்னு கேட்டால், சாது இப்னு உபாதா அப்படிங்கிறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என் தாயார் ஒரு நேர்ச்சி பண்ணியிருந்தாங்க, இப்போ துஃபியத்து கபுல அந்த தக்லியஹு, அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி மூத்தா போயிட்டாங்க, எங்கள் அம்மா ஒரு நேர்ச்சி பண்ணியிருந்தாங்க, அது என்ன நேர்ச்சைன்னு இதில் வரல, அந்த நேர்ச்சையை நிறைவேற்றாமல் மூத்தா போயிட்டாங்க, நான் என்ன செய்வது என்று அவர் கேட்குறாரு. அப்போ நபிகள் நாயகம் செல்லாசன் சொன்னாங்க, ஃபாஃப்தாஹு எக்லியஹு அன்ஹா, அவர் சார்பில் அந்த நேர்ச்சியை நீ நிறைவேற்று, உங்கள் அம்மா என்ன நேர்ச்சியை பண்ணினாங்களோ அந்த நேர்ச்சையை நீ செஞ்சிரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரியில் 6698 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ நம்ம பெற்றோருக்காக செய்கிற கடமைகளில் கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது நோன்பு ஹஜ் ஏதாவது நேர்ச்சி பண்ணியிருப்பாங்க, அந்த நேர்ச்சியை நிறைவேற்றாமல் அவர் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் பிள்ளைகளுடைய கடமை என்ன, அந்த நேர்ச்சியை நிறைவேற்றி அவங்களுடைய சுமையை குறைக்கணும், மறுமையில் அவங்க மாட்டிக்கொள்ளக்கூடாது,
அவங்களுடைய நன்மை குறைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி கவனம் செலுத்தணும் என்று செய்கிறாங்க. இதே மாதிரியான இன்னொரு விஷயம் என்னென்று கேட்டால், ஒரு மனிதர் வருகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, இன்ன உஹ்தி கத் நதரத் அன் தஹுஜ்ஜ, என்னுடைய சகோதரி ஹஜ்ஜு செய்வதாக நேர்ச்சி செய்து விட்டார். பொதுவாக ஹஜ்ஜு கடமை தனியாக ஒன்று இருக்குது, அந்த நேர்ச்சை செய்யாட்டாலும் அந்த ஹஜ்ஜு கடமையாக இருந்தால் செஞ்சாவணும், இது மேற்கொண்டு உள்ள விஷயம். ஏன்னா நேர்ச்சதுனால ஹஜ்ஜு கடமையாகிறது ஒன்று இருக்குது, நேர்ச்சை செய்யாட்டாலும் ஒரு லைஃப்பில் ஒரு தடவை கடமை இருக்குதுல்ல, நமக்கு வாய்ப்பு வசதி இருக்கும் என்று சொன்னால் நம்ம அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றணும். ஆனால் இவர் கேட்குற நேர்ச்சை ஹஜ்ஜை கேட்குறார். அந்த அம்மா ஹஜ்ஜை செஞ்சுவிட்டு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என் காரியம் நிறைவேறினால் இன்னொரு ஹஜ்ஜு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த வசதி இருந்திருக்கு, வசதி இருந்தால் தானே செய்ய முடியும். வசதியெல்லாம் நமக்கு தான் வசதி முக்கியமான விஷயமா இருக்கும், அங்கே இருக்கிற ஆளுக்கு வசதி மேட்ரு கிடையாது. இந்தியாவில் இருந்துருக்கிற ஆளுக்கு தான் வசதி, 1 லட்சம் ரூபா 5 லட்சம் 10 லட்சம் வேணுமென்னு நம்ம யோசிப்போம். அவங்க அங்கே உள்ள ஆட்களாக இருந்தாங்கன்னா, மதினா உள்ள ஆட்கள் மக்காவில் உள்ள ஆட்களாக இருந்தாங்கன்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைங்க வராது, சின்ன ஒரு நாள் ஒதுக்குனா போயிட்டு ஒடியாந்துடலாம். அதனால் நேர்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஹஜ்ஜு செய்கிறது என்பது பணக்காரங்களுக்கு தான் முடியுங்கிறது நமக்கு தான், அங்கே பணக்காரருக்கு முடியும் ஏழைக்கு முடியும். மக்காவிலே மதினாவிலே இருக்கிற மக்களுக்கு உள்ளூர் பயணமாக இருந்தானே, மதினா மதுரைக்கு போகிற மாதிரி மதினாவுக்கு போயிடுவாங்க, மதினாவிலேருந்து மக்காவுக்கு போயிடுவாங்க, பெரிய விஷயம் கிடையாது. அந்த மாதிரி நினைஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு நேர்ச்சை பண்ணியிருக்கிறாங்க. நதரத் அன் தஹுஜ்ஜ, ஹஜ்ஜு செய்வதாக நேர்ச்சி செய்து விட்டு, வைன்னகா மாத்தத்து, அவர் வந்து மரணித்து விட்டார் என்று சொல்லி ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குற சகோதரின்னு வருது. இதில் இதுக்கு முந்தின ஹதீஸில் தாயின்னு வருது. அப்போ தாய்க்காகவும் பிள்ளைகள் செய்யணும், இது கூட பிறந்த சகோதரி தாய் தந்தையருக்கு தான் செய்யணும்னு உழைக்கிறக்கூடாது. இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னா, இன்ன உகுத்தி, என் சகோதரி இந்த மாதிரி நேர்ச்சை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு லவுக்கான அலைஹா தைனுன் அக்குன் தகாலியஹு, உன்னுடைய சகோதரி ஏதாவது கடன் வைத்து விட்டு போனால், யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருந்தால் அதை நீ தான் நிறைவேற்றுவாய் என்று கேட்குறாங்க. அவர் ஆமாங்கிறாரு. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஃபக்லில் ஃபக்லி ஃபக்லில்லாக, அல்லாவுக்காக உள்ள கடன் நிறைவேற்றிவரே, பொகு அகக்குபில் கலா, கடன்களை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு ரொம்ப தகுதி படைத்தவன், மனுஷன் கடன் நிறைவேற்றுறதை விட அல்லாவுடைய கடனை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப அல்லாவுக்கு அருகதை உள்ளவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ங்கிற இந்த செய்தி புகாரியில் 6699வது ஹதீஸில் இருக்கிறது. இதில் என்ன விஷயங்கள் வருதுன்னு கேட்டால், பெற்றோருடைய கடன்களை அடைப்பது இப்படி பிள்ளைக்கு கடமையோ, சகோதரிமார்களுடைய கடன் அடைக்கிறது கடமையாகுது. சகோதரிமார்களுடைய அவங்க அக்கா தங்கச்சிமார்கள் கடன் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், அதை அவங்க நிறைவேற்றாமல் போயிட்டாங்கன்னு சொன்னால், பெற்றோருடைய அந்தஸ்தில் என்ன செய்யணும், அவங்களுடைய கடனை நீங்கள் அடைக்க, அந்த கடனை அடைக்கணும் அப்படி தானே கேட்குறாங்க. உன் சகோதரி கடன் வைத்து விட்டால் நீ தான் அடைப்பா என்று கேட்குறார்கள். ஆமாங்கிறார். அப்போ அந்த கடன் அடைக்கிறதும் ஆகுது. அது மாதிரி சகோதரி நேர்ச்சி பண்ணுனா கூட நீங்கள் செய்யணும். உங்கள் சகோதரி நேர்ச்சியை பண்ணிவிட்டு அவருக்கு பிள்ளை பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், நேர்ச்சியை நிறைவேற்றுறதுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவங்க செஞ்சுருவாங்க. அப்படி இல்லாமல் இருப்பார்களே ஆனால், கூட பிறந்த சகோதரர்கள் என்ன செய்யணும், நம்ம தங்கச்சி நேர்ச்சி பண்ணிட்டாங்க, அக்கா நேர்ச்சி பண்ணிட்டாங்க, அந்த நேர்ச்சியை நிறைவேற்றாமல் போயிட்டாங்க, நம்ம நிறைவேற்றுவோம் என்று நிறைவேற்றன. அது எந்த மாதிரி ரசூலை ஒப்பிட்டு காட்டுறாங்க, உன் சகோதரிக்கு கடன் இருந்தால் நீ தான் நிறைவேற்றுவாய், அது மாதிரி உன் சகோதரி செய்த நேர்ச்சியை நீ நிறைவேற்றி, மூத்தாயிட்டதுனால நிறைவேற்றி என்று சொல்கிறார்கள். அப்போ இது தாய் தந்தையோடு எதுவும் இப்போ சேர்ந்துக்கிறது, சகோதரியும் சேர்ந்து கொள்கிறது. இந்த மூணு பேருக்காக வேண்டி துன்யாவுள்ள பட்ட கடன்களை நாம் தான் அடைக்கணும். அல்லாவுக்காக வைத்த கடன் இருக்குல்ல, நேர்ச்சி இந்த மாதிரி விவாதத்த விஷயங்கள், அதுகளையும் நம்ம நிறைவேற்றணும் என்பதை இந்த ஹதீஸ் புகாரியில் 6699வது ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் ஒரு பெண்மணி வர்றாங்க, இது ஆம்பளை தான் நிறைவேற்றணுன்னு கிடையாது, தாய் தந்தைக்கு நேர்ச்சி செஞ்சதை வந்து ஆம்பளை புள்ள தான் நிறைவேற்றணுன்னு கிடையாது, பொம்பளை புள்ளையும் நிறைவேற்றலாம். ஆம்பளை பூ பொம்பளை புள்ள இருக்காங்க, யார் முன் வர்றாங்களோ அவங்க செய்யலை, ஆம்பளைக்கு தான் அந்த கடமைன்னு கிடையாது. அந்த இந்த அதுக்கு ஒரு ஹதீஸ் என்னென்று கேட்டால், இது புகாரியில் 1852வது ஹதீஸில் வருகிறது. ஜுஹைனா என்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாங்க, இன்ன உம்மி நதரத்து அன் தஹுஜ்ஜ, என் தாயார் வந்து கேட்குறது பெண்ணு தான், என் தாயார் வந்து ஹஜ்ஜு செய்வதாக நேர்ச்சி செய்து விட்டு, ஃபலம் தஹுஜ்ஜ ஹத்தா மாத்தத், மரணிக்கிற வரைக்கும் ஹஜ்ஜு செய்யாமல் போய்விட்டார், மரணிக்கிற வரைக்கும் ஹஜ்ஜு செய்யலை, மரணித்துட்டார்னு சொல்கிறாங்க. அப்போ அஃபா அஹுஜ் அன்ஹா, அவர் சார்பாக நான் ஹஜ்ஜு செய்யட்டுமா என்று கேட்குறாங்க. அப்போ ரசூலா என்ன செய்யலை, பொம்பளைக்கு ஏன் செய்கிறேன்னு கேட்கல, நீயம்மா செய்கிற ஆம்பளை பிள்ளையை பார்த்துக்குறான்னு சொல்லலை. ரசூலா என்ன பதில் சொல்கிறாங்க, நாம் ஹஜ்ஜி அன்ஹா, அவர் சார்பில் நீ அந்த ஹஜ்ஜை செய்யி,
அப்போ அம்மா தாய் தந்தையர்கள் அந்த ஹஜ்ஜி ஏதோ எந்த விவாதத்தையோ ஹஜ்ஜி தர்மம் ஏதோ எந்த ஒரு விஷயத்தையோ அவங்க நேர்ச்சை செய்து இருப்பார்களேயானால் அதை நிறைவேற்றாமல் இருப்பார்களேயானால் ஆம்பளை பிள்ளைங்க எப்படி நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார்களோ அதே மாதிரி என்ன செய்யலாம் பெம்பளை பிள்ளை நிறைவேற்றலாம். எல்லாம் கலந்து இருந்தாங்கன்னா என்ன செய்யலாம் ஆளுக்கு ஒன்று நிறைவேற்றி மசூரா பண்ணி நீ அந்த நேர்ச்சியை நீ நிறைவேற்றிக்க இந்த நேர்ச்சியை நான் நிறைவேற்றிக்கிறேன் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் செய்யலாம். அல்ல போட்டி போட்டு நான் தான் நீ நான் நல்ல விஷயத்துக்கு போட்டி போட்டு என்ன செய்யலாம் அதை செஞ்சு கொள்ளலாம். அப்போ சொல்லிட்டு செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அராய்த்தி லவ்கான அலா உம்மிக்கு தைனு அகுந்தி காலியகம் உன்னுடைய தாயாருக்கிற கடன்பட்டு இருந்தால் நீ தானே கொடுப்பேன் என்று மகள்கிட்ட கேட்குறாங்க. ஆமான்னு அம்மா சொல்கிறாங்க அந்த பெண்மணி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றுங்கிறாங்க. அப்போ கடனை நிறைவேற்றுறதுலையும் பொம்பளையில் வருவாங்க. கடனை நிறைவேற்று தாய் தந்தையர்கள் கடன்பட்டாங்கன்னு சொன்னால் அந்த கடன் ஆம்பளை பிள்ளை தான் நிறைவேற்றணும்னு கிடையாது. பொம்பளை பிள்ளை நல்ல வசதியாக இடத்துல வாழ்க்கைப்பட்டு அவங்கள்ட்டையும் நல்ல காசு பண்ணத்தோடு இருந்தாங்கன்னு வைங்க அப்போ தகப்பனார் கடனை நானும் அடைக்கிறேன்னு அவங்களும் முன் வரணும். ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் கடமை பொம்பளைகளுக்கு கிடையாதுன்னு கிடையாது. அப்போ பொம்பளைகளுக்கு தான் அது கேள்வி. ஒரு பெண்ணு தானே கேட்குறாங்க. அந்த பெண் வந்து நேர்ச்சியை கேட்கும்போது ரசூலுல்லாஹ் ரெண்டையும் மெர்ஜி பண்ணி பதில் சொல்கிறாங்க. நேர்ச்சியை மட்டும் சொல்லாமல் உன்னுடைய தாயார் கடன்பட்டால் நீ தானே கொடுப்ப அதே மாதிரி இதையும் கொடு அப்படிங்கிறாங்க. அப்போ தாயார் தந்தையார் பட்ட கடனை வந்து ஆண் பிள்ளைகள் நிறைவேற்றுவதை போல் பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது அந்த கடமை இருக்கிறது. யாருக்கு வசதி இருக்கிறதோ ஆம்பளை பொம்பளைங்கிற கணக்கை விட வசதி தான் இது அடிப்படையாக இருக்கும். சில பேருடைய ஆம்பளை பிள்ளை வசதி இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுடைய பொம்பளை பிள்ளைங்க நல்ல வசதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்க சக்தி இருக்கு இவங்களுக்கு கொடுக்க சக்தி இருக்காது. இப்போ ஆம்பளை பொம்பளைன்னு பிரிக்கக்கூடாது. யாருக்கு சக்தி இருக்குன்னு பிரிக்கணும். சக்தி யாருக்கு இருக்குதோ அவங்க என்ன செய்வாங்க முன்னுரிமை கொடுத்து அதை செய்யணும். அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம பெற்றோருக்கு செய்யக்கூடிய நான் கத்தம் உதரம் பாத்தியாவர்கள்லாம் செய்கிறாங்க இது செய்ய மாட்டேங்கிறாங்க. பெற்றோர்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கடனை அடைக்கணும் வேண்டி ஏதாவது கவனி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அது செய்ய மாட்டேங்கிறாங்க. இங்கே பெற்றோர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா போதும் அதுதான் செய்ய விரும்புகிறாங்களா இல்லாத ஒன்று அது இல்லாத ஒன்றை செய்கிறாங்களே தவிர நம்ம பெற்றோர்கள் வந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று சொன்னால் கடன் அடைக்கணுமே அதை நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஜனாசா வச்சுக்கிட்டு ரசூல் என்ன செய்வாங்க தொழுவிக்க மாட்டேன்றுவாங்க. எந்த ஜனாசா வந்தாலும் இவர் கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னால் சரி கடன் அடைக்க ஏதாவது வச்சுருக்காரா காசு பணம் விட்டுட்டு போயிருக்காருன்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்களே தொழுவிக்கிறீங்கன்றுவாங்க. நான் தொழுவிக்க மாட்டேன் தொழிச்சு வேஸ்ட்டு ஏன் நான் தொழுவிச்சாலும் இவர் நன்மை வேறாளுக்கு போக போகுது நான் என்னது தொழுவிக்கணுன்றுவாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் எழுந்து இந்த கடனுக்கு நான் பொறுப்புன்னு சொன்னால் தொழுவிப்பாங்க. கடனாளியாக இருக்கிறாரு காசு பணம் என்ன விட்டுட்டு போகலை என்று சொன்னால் அந்த கடனுக்கு நான் பொறுப்பு என்று யாராவது முன் வந்தால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிப்பாங்க ஆரம்ப கட்டத்தில். பிறகு அதை மாற்றிட்டாங்க. பிறகு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் கஜானாவில் தாறுமாறாக பணம் குவிஞ்சவுனே அரசுடைய நிதி வந்து ஜாஸ்தியாக ஜக்காத்து மூலமாக ஒரு பெரிய தன்னிறைவு அடைந்த பிறகு ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஜனாசா வந்தால் ஒரு அறிவிப்பு செய்வாங்க இவர் ஏதாவது சொத்து பத்து விட்டு போனால் நீங்கள் எடுத்துக்கிறங்க கடன் விட்டு போனால் என்றும் வாங்கிக்கிறங்க இவர் ஏதாவது கடன் விட்டுட்டு போனாரே ஆனால் அத்தனை பேருடைய கடனுக்கு நான் பொறுப்பாளி என்று ரசூல்லா அது பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. எப்போ பின்னாடி துவக்க காலத்தில் இப்படி சொன்னாங்க பிறகு நினைஞ்சிட்டாங்க ஒட்டுமொத்த சமுதாயம் கடன்பட்ட அத்தனை கடனையும் அரசாங்கம் சுமந்து கொள்ளும்ட்டாங்க. அப்போ ஜனாசாவில் இது அறிவிப்பாக செஞ்சுருவாங்க இவர் விட்ட சொத்துக்களை இங்கே நீங்கள் எடுத்துக்கிறங்க யார் யாரெல்லாம் இவர் கடன் வாங்கிக்கிறார் என்ட்டு வாங்கிக்கிறங்க என்று என்ட்டுனா அரசாங்கத்தில் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்வார்கள். அப்போ கடன்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லும் பொழுது அதில் நாம் என்ன செய்யணும் கவனம் செலுத்த வேண்டும். இது ஒரு முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதே மாதிரி வந்து இந்த ஹஜ் மாதிரி நோன்பு கூட நேர்ச்சி பண்ணிட்டு செய்யாமல் இருந்திருக்காங்க. அது ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு மனிதர் வர்றார் இது புகாரியில் 1953 ஹதீஸில் வருகிறது. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து யார சொல்லலாம் இன்னும் உம்மி மாத்த அல்லாஹ்வுடைய தூதர் எங்கள் அம்மா இறந்து விட்டார்கள் வலைஹா சௌமு ஷஹரின் அவர்கள் மீது ஒரு மாத நோன்பு கடமை இருக்குது அது நேர்ச்சி நோன்பாக இருக்கலாம் அல்லது நோன்பை கூட விட்டுருக்கலாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேண்டி பிறகு வைக்கலாம் வேண்டி ரமலான் நோன்பை கூட நினைஞ்சிருக்கலாம் ஒரு மார்க் அனுமதித்த ஒரு சின்ன நோயோ அது காரணத்துக்காக விட்டுருக்கலாம் அந்த நோன்பு நிறைவேற்ற வேண்டியிருக்கு. அது என்ன வாஸ்தவம் வருதுன்னு கேட்டால் வலைஹா சௌமு ஷஹரின் ஒரு மாத நோன்பு அவர் மீது கடமையாக இருக்கும் நிலையில் அவர் இறந்து விட்டார். அப்போ ஒரு மாத நோம்பு என்னவாக இருக்கலாம் ரமலான் நோம்பாக இருக்கலாம் தக்க காரணத்துக்கு விட்டுருக்கலாம் ஏதாவது காய்ச்சல் தலைவலி வயிற்று வழியாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு மாதம் நோம்பு விட்டுருக்கலாம் அல்லது நேர்ச்சை பண்ணி இருந்திருக்கலாம் அதன் மூலம் ஒரு மாதம் நோம்பு ஏதோ ஒரு வகை இருக்குது. அஃபா அக்லி ஹன்ஹு அதை நான் நிறைவேற்றணுமா என்று அந்த மனிதர் கேட்குறார். நோம்பு நாம் பிடிக்கணுமான்னு கேட்குறார். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க நாம் ஆமாம் பிடிக்கணும் கண்டிப்பாக தைனுல்லாஹி அஹக்கையும் புலா
அல்லாஹ்வுடைய கடன் தான் நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. மனுஷ கடனை தீர்க்கறதுக்கு பாடுபடுற மாதிரி இது அல்லாஹ்வு கடனாலே அவங்க இருக்கிறாங்க. இது கேள்வி கேட்போம் நல்லா, கடனாலே என்ன அர்த்தம்னு கேட்டால், அவங்க நோன்பு நிறைவேற்றாமல் போனால் அல்லாட்ட கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின் இல்லாமல் நீ ஆக்குறதா இருந்தால் நீ என்ன செய்யணும், நீ அந்த நோன்பை நோற்றால் அவங்க நோற்றதாக எல்லாம் எடுத்துக்கொள்கிறான். நீங்கள் பிள்ளைகளாக இருந்து பிள்ளைகளாகவோ சகோதர சகோதரிகளாக இருந்து அந்த சுமையை நீங்கள் சுமந்து கொண்டீர்களே ஆனால் அல்லாஹ் வந்து அவங்களே அதை செஞ்சதாக எடுத்துக்கொண்டு அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறான். இது புகாரில் 1953 ஹதீஸில் வருகிறது. இந்த மாதிரியாக நேர்ச்சை விஷயத்தில் நம்ம நடந்து கொள்ளணும். அதே நேரத்தில் நேர்ச்சைங்கிறது வந்து வருங்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். என்ன நோய் தீர்ந்தவுடனே இதை செய்கிறேன்னு சொல்கிறோம், சொன்ன பிறகு இளம் போயிடலாம்ல. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விஷயத்தை செய்யலாம்னு நினைக்கிறீங்க, நோன்பு வைக்கிறேன் ஏதோ ஒரு மாதம் இந்த மாதிரி ஒரு மாதம் நோன்பு நெரிச்சு பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன செய்யுது, நோன்பே வைக்க முடியாத அளவுக்கு பெரிய நோய் வந்துடுச்சு உங்களுக்கு, இனிமேல் நோன்பே உங்களுக்கு வைக்க முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி ஏதோ ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, அல்லது தொழில்கள் எல்லாம் நசிச்சு போய் ஒரு ஆடு அறுத்து 100 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, அடுத்த வேளை சாப்பாடு நீங்கள் கஷ்டப்படுற நிலை கூட ஏற்பட்டுடலாம், நோய் குணமாயிடுச்சு. நேர்ச்சை செஞ்சதை நிறைவேற்ற முடியாமல் போகும்போது வருங்காலத்தில் உள்ள நமக்கு தெரியாதுல்ல, நாளைக்கு செஞ்சிடலாம்ங்கிற ஒரு கணக்கு பண்ணி நம்ம நேர்ச்சி செஞ்சுருப்போம். நேர்ச்சி செஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த காரியம் நிறைவேறின பிறகு பார்த்தா அந்த கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்காது, உடல் ரீதியாகவோ பண ரீதியாகவோ அந்த சக்தி இல்லாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்வது என்று கேட்டால், அந்த நேர்ச்சியை வந்து நேர்ச்சி முறிக்கிறோம். அப்போ நேர்ச்சியை நிறைவேற்றாமல் முறிக்கிறோம். அதுக்காக வந்து ஒரு பரிகாரம் இருக்குது மார்க்கத்தில். என்ன செய்யுது, நேர்ச்சி செஞ்சதே செய்யணும் அவசியம் கிடையாது. நேர்ச்சி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அதுக்கு பதிலாக ஒரு பரிகாரத்தை மார்க்கம் சொல்கிறது. என்ன பரிகாரம்னு கேட்டால், அது குரானில் உள்ள பரிகாரம் தான். குரானில் வந்து சத்தியம் பண்ணி முறிக்கிறாங்கல்ல, அதுக்கு தான் பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கஃபாரத்துன் நதிரி கஃபாரத்துல் யமீன், சத்தியம் செய்வதற்கு என்ன பரிகாரம் கொடுக்குமாறு அல்லாஹ் சொல்கிறானோ அந்த பரிகாரம் தான் நேர்ச்சிக்கும். ரசூல் என்ன செஞ்சாங்க, நேர்ச்சை ஒருத்தன் பண்ணுறான், நேர்ச்சை பண்ணி நிறைவேற்றலாம் கஃபாரா இருக்குது பரிகாரம். சத்தியம் பண்ணுறோம், அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் இதை செய்வேன் அப்படிங்கிறான், செய்யலை, அப்போ அதுக்கு பரிகாரம் இருக்குது. அப்போ இந்த சத்தியம் பண்ணுவதற்கு பரிகாரம் குரானில் சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சத்தியம் பண்ணுவதற்கு என்ன பரிகாரம் சொல்லப்பட்டிருக்குதோ அந்த பரிகாரத்தை தான் நேர்ச்சியை நீங்கள் நிறைவேற்றாவிட்டாலும் செய்யணும் அப்படின்ட்டாங்க. அப்போ சத்தியம், இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ சத்தியத்துக்கு என்ன பரிகாரம் குரானில் சொல்லப்பட்டிருக்கு என்று கேட்டால், இப்போ கஃபாரத்து, இந்த சத்தியம் பண்ணுவதற்குரிய கஃபாரா அதாவது பரிகாரம், சத்தியம்னா நேர்ச்சிக்கு அதுதானே, நேர்ச்சிக்கு அந்த ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க, இத்தாமு அஷ்ரத்தி மசாக்கீன், 10 ஏழைக்கு உணவு கொடுக்கணும். என்ன செய்யணும், 1000 ஏழைக்கு உணவு கொடுப்பதாக நீங்கள் நேர்ச்சை பண்ணாலும் நிறைவேற்ற முடியலன்னா 10 கொடுத்துடணும். குறைஞ்சபட்சம் உணவு கொடுத்தனே, இத்தாமு அஷ்ரத்தி மசாக்கின், 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். மின் ஔசத்தீமா துத்தைமுன் அகலிக்கும், உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் வழங்குகிற சாப்பாட்டில் நடுத்தரமான சாப்பாடு, நடுத்தரமான ஆவரேஜாக உள்ளது, பெருநாளைக்கு கொஞ்சம் விசேஷமாக சாப்பிடும் அப்படின்னு கொடுக்க தேவையில்லை. அல்ல ஏதாவது ஒரு இடத்துல கஞ்சி குடிச்சிருப்போம் அப்படி போகக்கூடாது. சராசரியாக என்ன உணவு நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த உணவுலேருந்து, அதுக்காக ரொம்ப ஹையஸ்டாக கொடுக்க தேவையில்லை. நீங்கள் எதை உங்கள் குடும்பத்தாருக்கு வந்து சராசரி உணவாக அதிகமான நாட்கள் உட்கொள்வீர், விசேஷ நாளில் உட்கொள்வது அல்லது பத்தியத்துக்காக கம்மியாக சாப்பிட்றதெல்லாம் இருக்கும். அது போக பொதுவாக டெய்லி சாப்பிடும்ல ஒரு கணக்கு இருக்கும்ல, அந்த சாப்பாட்டில் இருந்து 10 இலைக்கு என்ன செய்யணும், உணவு கொடுக்கணும். இது ஒரு விஷயம். அல்லது இது கொடுக்க முடியலையா, அவ் கிசுவத்துகும், அல்லது 10 ஏழைக்கு உடை கொடுக்கணும். 10 ஏழைக்கு வந்து உணவளிக்க வேண்டும், அல்லது 10 ஏழைக்கு வந்து உடை ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். ஒரு ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு செட்டு, மேலே ஒன்று கீழே ஒன்று. அப்போ ஒரு போர்வை, அந்த காலத்து போர்வை ஒன்று வச்சுருப்பாங்க, வேஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த காலத்தில் வந்து ஒரு சட்டை பேண்ட்டு அல்லது பொம்பளையெல்லாம் இருந்தால் ஒரு சுடிதார் பண்ண 2 செட் இருக்குங்களே, மேலே ஒன்று கீழே ஒன்று, அதுக்கு பேர் தான் ட்ரெஸ்ஸுங்கிறது. அவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு உடை எடுத்து நேர்ச்சை பண்ணுறீங்க, 1 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை செய்ய முடியலைங்கிறது எல்லாம் சலுகை காட்டி என்ன செய்யறான்னா, 10 பேருக்கு சாப்பாடை கொடு, இல்லாட்டி 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு. பொம்பளம் ஏற்றது அதுவும் ஒரு அவ் தகரீர் ரகபத்தின், அல்ல ஒரு அடிமை விடுதலை செய். இப்போ அடிமை கிடையாது, அடிமை இல்லாததுனால விடுதலை அந்த டாபிக் நமக்கு வராது. இப்போ ரசூல்லா காலத்தில் ரொம்ப சில 100 நாட்களே முடிஞ்சு போச்சு அடிமையெல்லாம். அப்போ அவர் தகரீர் ரகபத்தின், அடிமையை விடுதலை செய்யணும், அது இப்போ இல்லை. இப்போ மல்லம் ஏஜித், இந்த 3 கிடைக்காவிட்டால் 10 ஏழைக்கு உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, 10 ஏழைக்கும் உணவு கொடுக்க முடியாது, இப்போ அடிமையும் இல்லை, 3 உனக்கு முடியாவிட்டால் இப்போ சியாமும் சலாசத்தி ஐயாமின், 3 நாள் நோன்பு போய், 1 மாதம் நோன்பு நேர்ச்சி பண்ணாலும் சரி,
முடியலன்னா எத்தனை செஞ்சேன்னு எல்லாம் எனக்கு முடியவில்லை, நான் பரிகாரமாக மூணு நோன்பு வைக்கிறேன். அப்போ பத்து இலைக்கு உணவு, பத்து இலைக்கு உடை அல்லது அடிமை விடுதலை செய்கிறது, இந்த மூன்றுக்கும் இயலாதவது கடைசியாக உள்ளது என்னது? ஒசியாமு தலாசத்தி ஐயாமின், மூன்று நாள் நோன்பு வைத்து விட வேண்டும். லாலிக்க கஃபாரத்து ஐமானிக்கும், இதுதான் நீங்கள் செய்த சத்தியங்களுக்கான பரிகாரம். அப்போ இதுதான் நேர்ச்சைக்கு பரிகாரம்ன்ற சொல்ல வளைக்கிட்டாங்க. சத்தியத்துக்கு இதுதான், நேர்ச்சைக்கு இதுதான். அப்போ இந்த எவ்வளோ பெரிய கருணை எல்லாம் காட்டுறான்னு வைங்க, நீங்கள் வந்து பெருசாக நேர்ச்சை பண்ணிவிட்டீங்க, பள்ளிவாசலை கட்டி கொடுக்குற நேர்ச்சை பண்ணியிருப்பீங்க, பள்ளிவாசல் கட்டுறது பெரிய தொகை, கடைசியில் பார்த்தா நீங்களே டவுனாகி போயிருப்பீங்க. என்ன பண்ணுறது, மூணு நோன்பு போய் பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் இருப்போம், அது முடிய ட்ரெஸ் எடுத்து கொடுக்க, அது மூணு நோன்பு வைக்க முடியாமல் இருப்போம், கடைசியாக என்னது மூன்று நோன்பு வச்சுருங்க, அதை கூட கண்டினியூன்னு போடலை, சிலது அப்படி வரும், இல்லை என்ன செய்யலை, மூணு நோம்பு கண்டினியூ வைக்கணுன்ற சொல்லப்படலை, ஒன்று விட்டு ஒன்று கூட நீங்கள் வைக்கலாம், மூணு நோன்பு தான் கணக்கு. இப்போ செய்யாமல் சராசத்தி ஐயாமி. அப்போ இது அஞ்சாவது அத்தியாயத்தில் 89வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ நேர்ச்சை செய்வதவர்கள் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டால் இந்த பரிகாரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நம்ம நேர்த்து செஞ்சிடறோம், முடிஞ்சால் செய்வோம், முடியலை என்று சொன்னால் இந்த அடிமையை விட்டுருங்க, மூணு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, பத்து பேருக்கு உணவு, பத்து பேருக்கு உடை, இல்லாட்டி மூணு நோன்பு, இதில் எதை முடியுமோ நெஞ்சிங்க அதை செஞ்சுட்டு போயிருங்கிறத விளங்கிக்கொள்ளணும். இது சம்பந்தமாக நேர்த்து சம்பந்தமாக உள்ள இன்னும் கூடுதலான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். சொல்லுங்கள்.